அந்த நாள்ல நீங்க ஒரு விரதம் இருந்தா என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னா, இப்ப சங்கடம் என்றால் துன்பம், சங்கட அப்படின்னா துன்பம், ஹர என்றால் அழித்தல், ஹர என்றால் அழித்தல், சங்கட என்றால் துன்பம். அப்போ சங்கடகரனா எல்லாமே அழிக்கிறது, துன்பங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் நாள். சரிங்களா? அப்ப அந்த நாள்ல நீங்க விரதம் இருக்கும் போது உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே அழிக்கும் விரதமே சங்கட ஹர சதுர்த்தி. அப்ப சதுர்த்தினா விநாயகர், முதன்மையான கடவுள் விநாயகர் தான் இல்லைங்களா? அப்போ சிவனே ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் விநாயகரை விட்டு செஞ்சா அது பழிக்கலையா? அதற்கு புராணமே இருக்கு. சிவன் வந்து ஒரு யாகம் நடத்துறதுக்கு விநாயகரை முன்னிலைப்படுத்துறார், அப்ப அவருக்கு அந்த யாகம் ஜெயமாகிறது. அப்போ விநாயகரை முன்னிலைப்படுத்தாமலும் எந்த விஷயம் செஞ்சாலும் சிவனுக்கே அதுங்கும்போது அப்ப நம்ம மக்களுக்கு காரிய சித்தி ஆக, அதனாலதான் அவருக்கு காரிய சித்தி விநாயகர். ஒரு காரியம் நடக்கணும்னா அவரை பிடிச்சுக்கணும், அவரை முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா எந்த தடங்களையும் இது பண்ண மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போறீங்க இல்லையா, விநாயகரை கும்பிட்டு தானே கோயிலுக்கு போறீங்க, அவரை கும்பிடாம போனீங்கன்னா இருக்கிற பலனை எல்லாத்தையும் அவரே பிடிங்கி போறார். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படின்னா இப்போ ஒரு விநாயகரை பார்த்துட்டு எல்லா தெய்வங்களையும் எப்பவே முன்னாடி விநாயகர் தான் இருப்பார். ஏன்னா அவரை பார்த்துட்டு போயிட்டு நீங்க திரும்பி வீட்டுக்கு போயிடணும், நீங்க திரும்ப வந்து அவரை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அவர் அங்க செய்த எல்லா பலனையும் பிடிங்குவார். இதோட பழமொழியே இருக்கு. அவருக்கு அந்த ஒரு ஒரு பலம் அதிகம். அடுத்தது விநாயகருடைய பெருமானுடைய சாபத்திலிருந்து சந்திரன் வந்து விநாயகரோட சாபத்துல சிக்கினாரு. ஏன்னா சந்திரன் வந்து விநாயகரை பழிச்சாரு, அவருடைய உருவத்தை வந்து பழிச்ச அந்த அமைப்பு, அது வந்து அந்த சதுர்த்தினாலதான் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. அப்போ அந்த விநாயகரோடைய பொறுத்த வரைக்கும் கிரகங்களையும் வலிமை, கடவுள்களையும் வலிமை, திதிகளிலும் வலிமை. சரி, அப்ப விநாயகரை ரொம்ப நீங்க கும்பிட்டு வரணும். இத செய்யறதுனால என்னன்னா எல்லா சங்கடங்களும் நம்ம நிவர்த்தி ஆகிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்ப இந்த சதுர்த்தியில விரதம் இருக்கும் போது நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆயிடும். நம்மளுக்கு நவகிரக தோஷம் விநாயகர் அதுல கேது இருக்காது, ஆனா நவகிரக தோஷத்துக்கே முக்கியமான விநாயகர் வழிபட்ட நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப இந்த கிரகங்கள் வலிமை விநாயகரிடம் ஜெயிக்காதான், அதனால நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆயிடும். சனி பகவானால் ஏற்படும் தோஷம், சனி பகவான் ஏழு சனி ஆஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி கண்டக சனி பாப சனி இது அனைத்து சனி தோஷத்திலிருந்தும் விநாயகரை சங்கடகர சதுர்த்தியில ஒரு நேரம் விரதம், இதை முக்கியமா சொல்லணும், முழு நேரம் விரதம்னு தேவையில ஒரு நேரம் விரதம் இருந்து வழிபட்டாவே போதும். அப்ப எல்லா விரதத்திலையுமே துளசி தீர்த்தத்தை வச்சுக்கோங்க, எந்த விரதத்திலையும் சிற்றி பழங்கள் சேர்த்தவே சேர்த்தாங்க, புளிப்பான ஒரு பழங்களை நீங்க சேர்த்தாங்க, அது ரொம்ப முக்கியம். புளிப்பு சாப்பிட்டா அந்த அந்த விரதத்துக்கே பலன் இல்லாம போயிடும். ஓகேங்களா? அப்போ அவரை வழிபடும் போது இந்த தோஷம் நீங்கிடும், சனி பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்கிடும். பிறவி பிணின்னு சொல்லுவாங்க, பிறவியிலேயே ஒரு விஷயம் அவங்களுக்கு உள்ளேயே வந்துட்டு இருக்கும் நோயாவை, அது எல்லாமே அவங்களுக்கு நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? இதுல அதுல அவருக்கு பேர் உண்டு, அவருக்கு எத்தனை பேருன்னா எட்டு, அஷ்ட கணபதி. கணபதி அந்த கணபதியோட அஷ்ட கணபதினு உங்களுக்கு தெரியும். நான் என்னெல்லாம் இப்ப நான் வந்து எனக்கு வரக்கூடிய ஜாதகருக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்ப இப்போ அஷ்ட கணபதி எட்டு கணபதியோட பேரை வச்சுக்கோங்க, இதுவே ஒரு மந்திரம். மந்திரம் எங்கும் தேடவே வேண்டாம், நம்ம பேசும் அம்மா என்ற சொல்லே மந்திரம், அப்பா என்ற சொல்லே மந்திரம், குரு என்ற சொல்லே மந்திரம், கல்வி என்ற சொல்லே மந்திரம். மந்திரம் என்பது நம்மை வலிமைப்படுத்தக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது. அப்ப இந்த கணபதியே முதன்மையான, அப்ப அவருடைய எட்டு தோற்றத்துடைய பேரை சொன்னாலே பலம் தானே. அப்போ ஆதி கணபதி முதன்மையான, ஆதி கணபதி, மகா கணபதி, நடன கணபதி, சக்தி கணபதி, பால கணபதி, உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதிங்கிறது என்னுடைய நான் சொல்லக்கூடிய பாராயணம், நான் ரெகுலரா நான் வந்து உச்சிஷ்ட மகா கணபதியே நமக, இதுதான் என்ன வந்து ஒரு புக்கு வெளியிட்டேன், அதுலயும் அதுதான் போட்டிருப்பேன். என்னுடைய என்னுடைய பழக்கத்துல இருக்கக்கூடியது ஓம் ஸ்ரீம் உச்சிஷ்ட மகா கணபதியே நமக, இது வந்து ஜோதிடர்களுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு கணபதியோடைய அந்த ஒரு மந்திரம். ஏன்னா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்ப இது எட்டு கணபதி நீங்க சொன்னீங்கன்னா வலிமை அதிகமா தானே இருக்கும். அடுத்து உக்கர கணபதி, மூல கணபதி, புரிஞ்சுதான் உங்களுக்கு?
ஆதி கணபதி, மகா கணபதி, நடன கணபதி, சக்தி கணபதி, பால கணபதி, உச்சிஷ்ட கணபதி, உக்கர கணபதி, மூல கணபதி. இந்த எட்டு கணபதியோட மந்திரங்களை மட்டும் சொல்லுங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த எட்டு வகையான மந்திரத்துக்கு ஒரே மூல மந்திரம் இருக்கு. இப்ப இந்த எட்டு மந்திரங்களும் சொல்லிடுறீங்க, இதை மந்திரமாவே ஆக்கிடுங்க, இந்த கணபதிய மந்திரமாக்கிட்டு இதுக்கு ஒரு மூல மந்திரம், ஒரு பொதுவான ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த எட்டு கணபதிக்குமே போய் சேர்ந்துடும். அந்த மந்திரம் வந்து ஓம் கிளி அங் உங்கு அங் உங்கு. இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, சகல விதமான பிரச்சனைகள்ல தீர்ந்துடும். இந்த எட்டு கணபதிக்கும் உண்டான மந்திரம். இன்னொரு முறை நேர்களுக்காக ஓகே இப்போ வந்து இந்த எட்டு கணபதிக்கும் ஒரே ஒரு வரி மந்திரம், மூல மந்திரம்னு சொல்லுவாங்க. ஓம் கிளி அங்கு உங், அவ்வளவுதான். இத மட்டும் சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பா இந்த எட்டு கணபதிக்குமே போய் சேர்ந்துடும். அது வந்து என்ன 108 பயந்துடுவாங்க, என்ன பொறுத்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் 2:11 இது சாதாரணமா செய்யலாம். 11 முறை இல்லாட்டி 2 முறை இது ரெகுலரா செஞ்சிருவாங்க. ஏன்னா நிறைய சொல்லும் போது செய்யவே மாட்டாங்க, அதை பத்தி திங்க் பண்ணவே மாட்டாங்க. பட் ஓகே, 11 முறைங்கிறது நல்ல விஷயங்கள் தான். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா அவங்க வந்து மக்கள் என்னன்னு கேட்கட்டும். கண்டிப்பாக கமெண்ட் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நேயர்களுக்கு வந்து அதிகமாக வந்து சந்தேகம் இருக்கா, ஏன்னா ஆல்ரெடி விரதத்தில் இருந்திருந்தா நீங்கள் விளக்கம் தான் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு வந்து விளக்கி அதை தெளிவு தான் படுத்திருக்கீங்க. கண்டிப்பாக அதிகம் மீறி உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் நம்பரை இன்னொரு தடவை சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருக்குது, ஐ மீன்ஸ் இதை இப்போ சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 9944555797 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் கேள்விக்கான விளக்கத்துக்கு அம்மா வந்து சொல்லுவாங்க. ஏன்னா திதியில் நீங்கள் விரதம் இருக்கலாம், அம்மா சப்போது, ஏன்னா இது சில பேர் அது ஒரு வாடிக்கையாக வச்சுருப்பாங்க. ஆண்களுமே இருக்காங்க, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவசமாதிக்கு போகிறது, இந்த கிரிவலம் போகிறதுக்குலாம் ஆண்கள் இளைஞர்கள் கூட நிறைய பேர் திடீர்னு பார்த்தா மாசம் மாசம் போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் தொடர்ந்து செய்யறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், எதுக்காக போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு போங்க, அவ்வளவுதான். அது முழு பலன் கொடுக்கும். கண்டிப்பா ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வரையதே எடுத்துக்கோங்க, தெரிஞ்சு செஞ்சா நல்லா ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் இல்லையா, முழுமையான ஒரு அமைப்பு கிடைக்கும். தெரியாம செய்யும் போது கடமையின்னு செய்யறது, அதனால நீங்க பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு செய்யுங்க. அடுத்தது சிவராத்திரி, சிவராத்திரியோடைய